நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள HPF போட்டோ தொழிற்சாலை அருகே வளர்ப்பு மாடுகளை வேட்டையாடிய புலியின் காட்சிதான் இது. நீலகிரி மாவட்டம் 64% வனப்பரப்பை கொண்டது. இங்கே பலவிதமான வன உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. மனித தேவைகளுக்காக காடுகள் அழிக்கப்பட்டு வீடுகளாக மாறி வருகிறது. வனப்பரப்பும் சுருங்கி வருகிறது. இதனால் அடிக்கடி வனப்பகுதியை ஒட்டிய குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்கு நடமாட்டம் அதிகரித்துள்ளது. OCS காலனி அருகே மேய்ந்து கொண்டிருந்த பசுமாடு ஒன்றை புலி வேட்டையாடி உண்ட வீடியோ காட்சிகள்தான் இவை. எந்த சலனமும் இல்லாமல் பசுமாட்டை அடித்து கொன்று தின்றுவிட்டு நிதானமாக வனப்பகுதிக்குள் புலி சென்று மறைந்தது. கடந்த 3 மாதங்களில் 7 பசுமாடுகளை புலி வேட்டையாடி உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். புலியின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கேமரா பொருத்தி கண்காணித்து வருகின்றனர். வனப்பகுதியை அழித்து மனிதன் குடியேறியது குற்றமா? தனது வாழ்விடமான காட்டினருகில் புலி நடமாடுவது குற்றமா? புலியின் நடமாட்டமுள்ள பகுதி காப்புக்காடு என வனத்துறை தெரிவித்துள்ளது. எனினும் புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.